வணக்கம். இந்த ஒரு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்கள்கிட்ட பழைய ரூபாய் நோட்டுகள், அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான எண்கள் உள்ள ரூபாய் நோட்டுகள், இந்த வகையான தாள்கள் உங்களிடம் இருந்தால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதை விற்று 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரை பாத்தீங்கன்னா நீங்கள் வாங்க முடியும். அது எந்த வகையான ரூபாய் நோட்டுகள், எந்த வகையான எண்கள் என்பதை நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி விற்கிறது, எங்கே போய் விற்கிறது, அதுக்கு எவ்வளோலாம் காசு கிடைக்கும் என்பதையும் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையாக பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாணயம், செகண்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டுகள், மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொண்ட ரூபாய் நோட்டுகள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பகுதி உள்ளது. 3 பகுதி பார்த்தா உங்களுக்கு புரிந்துவிடும். இப்போ முதல்ல வாங்க பார்க்கலாம் இந்த நோட்டின் சிறப்பு எண்ணாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுவோம். இந்த நோட்டு அதாவது 786 5 ரூபாய் நோட்டு என்ற எண் எழுதப்பட வேண்டும். இதனுடன் இந்த நோட்டில் ஒரு டிராக்டர் படம் இடம்பெற்றிருக்க வேண்டும். பழைய 5 ரூபாய் நோட்டின் மதிப்பு எவ்வளவு? வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இன்று இந்த கட்டுரையில் நாங்கள் அதற்காண்டி வழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துள்ளோம். பொதுவாக இந்தியாவில் பழக்கத்தில் இருந்து வந்த ரூபாய் நாணயங்கள் பல தற்போது பயன்பாட்டில் இருந்து குறைந்துள்ளது. ஆனால் ஒருவேளை உங்களிடம் பழைய 2 ரூபாய் நாணயம் இருந்தால் அவை உங்களுக்கு 500,000 ரூபாயை பெற்றுத்தர உள்ளது. அது எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம். அதாவது 5 ரூபாய் நோட்டு பொதுவாக பழைய கழித்தல்கள் புதிதான புகுதல்கள் என்ற அடிப்படையில் நம்மில் பலர் பழைய நாணயங்கள் ரூபாய் நோட்டுகளை தேவையற்றவை என கழித்திருப்போம். ஆனால் சிலரோ இன்னும் கூட பழைய அரிய வகையான பொருட்களை சேமிக்கும் ஆர்வம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். அதன்படி இந்த சிறப்பு 5 ரூபாய் நோட்டுக்கு சுமார் 35,000 முதல் 2 லட்சம் வரை பெற்றுக்கொள்ளலாம். மிகவும் அரிதான 5 ரூபாய் நோட்டுகள்னா எந்தெந்த நோட்டு, இந்த நோட்டின் சிறப்பு என்னவாக இருக்கும் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். இந்த நோட்டில் 786 மற்றும் 5 ரூபாய் நோட்டில் 786 இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதனுடன் இந்த நோட்டில் ஒரு டிராக்டர் படம் போட்டு இருக்க வேண்டும். அதன்படி இந்த நோட்டை ஆன்லைனில் விற்று நீங்கள் 35,000 முதல் 2 லட்சம் வரை சம்பாதிக்க முடியும். இதற்காண்டி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள், இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது RBI வெளியிட்டுள்ள இந்த நோட்டு மிகவும் அபூர்வபூர்வமான நோட்டு ஆகும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த நோட்டு உங்களிடம் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். உங்கள் பழைய நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் பரிந்துரைக்கப்பட்டு நிபந்தனைகளின்படி இருந்தால் அதற்கு நீங்கள் நல்ல பணத்தை பெறலாம். இந்த நோட்டை எங்கே போயெல்லாம் விற்கலாம்? உங்களிடம் 5 ரூபாய் டிராக்டர் நோட்டுகள் இருந்தால் அதற்கு பதிலாக 2 லட்சம் ரூபாய் வரை பெறலாம். இதற்காண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் விற்கலாம் என்பதை இதற்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது coinbazaar.com பழைய நோட்டுகளுக்கு ஈடாக பணம் பன்மடங்கு கிடைக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் விற்றுக்கொள்ளலாம். நல்லா தெரிஞ்சுக்க, coinbazaar போய் இந்த 5 ரூபாய் நோட்டு இருக்கணும், அதில் பார்த்தீங்கன்னா 786 இருக்கணும், பின்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர் படம் போட்டிருக்கணும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்றீர்கள் என்றால் உங்களுக்கு சரியான மதிப்புகள் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபாய் நோட்டு உங்களிடம் இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா coinbazaar.com 7 லட்சம் வரைக்கும் விற்க முடியும். அது எந்த 1 ரூபாய் நோட்டு மற்றும் 1 ரூபாய் காயின் என்பதை இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்கலாம். பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு அண்மை காலமாக மவுசு கூடி கொண்டே வருகிறது. சந்தையில் அதிக அளவு தேவை உள்ளவரிடம் ரூபாய் நோட்டுகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் தான் லட்சாதிபதி. புரியவில்லையா? பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு அண்மை காலமாக மவுசு கூடி வருகிறது. சந்தையில் அதிக அளவில் தேவை உள்ள ரூபாய் நோட்டுகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் லட்சாதிபதி தான். புரியவில்லையா? உங்களிடம் இந்த பழைய ரூபாய் நோட்டுகள், அதனை கொடுத்து விட்டு ₹7 லட்சம் வாங்கிக் கொள்ளலாம். இந்த 1 ரூபாய் நோட்டு இருந்தால் அதை வைத்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதுவும் அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் சம்பாதிக்க முடியும். பழசுக்கு எவ்வளோதான் மவுசு இருக்குது? பல புழக்கத்தில் இல்லாத பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களுக்கு சந்தையில் இப்போது அதிக தேவை இருக்கிறது. இவற்றை கொடுத்தால் லட்சக்கணக்கான ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கும் பல ஆன்லைன் தளங்கள் உள்ளது. எனவே உங்களிடம் பழைய ரூபாய் நோட்டுகள் அல்லது 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் நாணயங்கள் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பது உறுதி செய்யப்படுகிறது. 1 ரூபாய்க்கு 7 லட்சமா? என்னதான் உண்மை? பழைய 1 ரூபாய் நோட்டுகளுக்கு 7 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு கிடைக்கும். இந்த 7 லட்சம் ரூபாயை நீங்கள் வெளில பார்த்தீங்கன்னா பின்வரும் நிபந்தனை பூர்த்தி செய்ய வேண்டியது கட்டாயம் இருக்க வேண்டும். நிபந்தனை பார்த்தீங்கன்னா இந்த
ஒரு ரூபாய் நோட்டு பார்த்தீங்கன்னா 1935 ஆண்டு வெளியிடப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா கிங் ஜார்ஜ் V புகைப்படம் அச்சிடப்பட்டிருக்க வேண்டும். மேலும் JWKலின் கையொப்பம் இதில் இருக்க வேண்டும். அந்த நோட்டுக்கு மட்டுமே உங்களுக்கு ரூபாய் 7 லட்சம் வரை பணம் கிடைக்கும். எப்படி இதை விற்பனை செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் விற்பனை செய்யலாம். அப்படி இல்லை OLX மற்றும் eBay போன்ற பல இணையதளம் மூலம் உள்ளது. அதில் அரிதான நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் ஏலவிடப்படுகிறது. இதில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. உங்களிடம் உள்ள நோட்டை புகைப்படம் எடுத்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து வேண்டும். உங்கள் விற்பனையாளராக பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவேற்றம் செய்தவுடன் அதை வாங்க விரும்புவர்கள் தானாகவே உங்களை தொடர்பு கொள்வார்கள். அவரிடம் பேசி நீங்கள் பணம் வாங்கிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் ஆன்லைன் மோசடிகள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றனர். எனவே மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். அதனால பழைய ரூபாய் நோட்டு இந்த பதுங்க இப்படிதான் இருக்கும். பழைய ரூபாய் நோட்டு இந்த ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இபே அல்லது உங்களோட பக்கத்தில் OLX இந்த இதில் வேணாலும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 7 லட்சம் வரைக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரூபாய் நோட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1935 வெளியிடப்பட்டதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிங் ஜார்ஜ் V என்ற புகைப்படமே இருக்க வேண்டும். மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாவது அறிவியல் இந்த நம்பர் உள்ள நோட்டுகள் உங்களிடம் இருக்கா என்பதை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். 786 எண் கொண்ட ரூபாய் நோட்டு உங்களிடம் இருக்கு. அப்ப இருந்தால் நீங்க தான் லட்சாதிபதி. எப்படி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்படிதான் பார்த்தீங்கன்னா இருக்கும். 786 லாஸ்ட் 3 நம்பரா இருந்தாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் 3 நம்பர், இல்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நம்பரா 786 இருந்தாலுமே சரிதான். வீட்டில் உட்கார்ந்த இடத்திலிருந்தே பணம் சம்பாதிக்க வேண்டுமா? அப்படியானால் இந்த செய்தி உங்களுக்கு தான். இந்த செய்தி எந்த வினங்கிட்டாலும் இல்லாமல் சில நிமிடங்களில் எப்படி நீங்கள் லட்சாதிபதியாகுவது என்பதை சொல்லிக் கொடுக்கப் போகிறது. எப்படி என்பதை கேட்கிறீர்களா? அதற்கு உங்களிடம் 786 எண் கொண்ட 1 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகள் இருந்தாலே போதும். இன்றைக்கும் மக்கள் பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை சேகரிப்பதை ஒரு பழக்கமாக கொண்டுள்ளனர். அப்படி நீங்கள் சேகரிக்கும் பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை பெரிய அளவிற்கு தொகைக்கு விற்பனை செய்ய முடியும். அந்த வாய்ப்பை இபே நடந்துங்க இபே என்ற இணையதளம் உங்களுக்கு வழங்குகிறது. இந்த இணையதளம் பழங்கால ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை விற்பனை செய்வதற்காகவே வடிவமைக்கப்பட்டது. 786ஓட ஸ்பெஷல் என்ன? ஏன் இதை பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குறோம் விற்கிறோங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மதத்தினரும் தங்களுக்கென்று சில சம்பிரதாயங்களை கடைபிடிக்கின்றனர். அந்த வகையில் முஸ்லிம்களுக்கு 786 இந்த சில மத நம்பிக்கைகளை தந்துள்ளது. பிற சமூகத்திற்கும் இந்த 786 எண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சவே ஸ்பெஷல் தான் கருதுகின்றனர். இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கொண்டுள்ள ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கின்றனர். அவருடன் உங்கள் ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை இந்த இணையதளத்தில் கொண்டு செல்லலாம். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இதை விற்கிறது என்றால் நீங்கள் கூகுளில் போய் www.ebay.com என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் சென்று அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கு உங்களுக்கு நீங்கள் விற்பனை வீரராக பதிவு செய்யணும். அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா விற்பனையாளர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாங்குவவர். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே விற்பனையாளர்களாக சேர்ந்து கொள்ளலாம். உங்களிடம் இருக்கும் பழைய ரூபாய் நோட்டை புகைப்படம் எடுத்து தளத்தில் பதிவு செய்ய வேண்டும். இதனடுத்து இபே பழைய ரூபாய் நோட்டுகளை வாங்க விருப்பம் உள்ளவர்களுக்கு உங்கள் விளம்பரத்தை காண்பிக்கும். யார் உங்கள் ரூபாய் நோட்டை வாங்க முன்வருகிறார்களோ அவர்களை தொடர்பு கொள்வார்கள். நீங்கள் அவரிடமிருந்து அந்த ரூபாய் நோட்டுகள் விலையை பேரம் பேசி ரூபாய் நோட்டை விற்பனை செய்யலாம். எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்? இந்த பழைய ரூபாய் நோட்டுகளை அதிகளவு பணத்தை நாம் சம்பாதிக்க உதவும். இந்த இணையதளத்தில் 786 போன்ற நோட்டுகளை விற்பனை செய்ய ஏலமும் நடத்தப்படுகிறது. உங்கள் நோட்டின் அடிப்படை ஏலத்தை சொல்லி நீங்கள் ஏலத்தை தொடங்கலாம். இதில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்க முடியும். உங்களிடம் 786 கொண்ட பழைய ரூபாய் நோட்டுகள் இருந்தால் இப்போது அதை நீங்கள் இபே இணையதளத்தில் விற்பனை செய்யலாம். இந்த நோட்டின் ஏலம் 3 லட்சம் வரை சென்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது 786 உங்கள் நோட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இபே இணையதளத்தில் போய் அதை ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோடு பண்ணுங்கன்றால் யாராவது வாங்குறவங்க அதில் தொடர்பு கொண்டு வாங்குவார்கள். கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா இதே 786 தாள் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு. மறந்துடாதீங்க www.ebay.com போய் விற்பனை பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.